சன் மியூசிக்கில் விஜயாக இருந்தவங்க தான் தியா. இவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷோக்களையும் வந்து தொகுத்து வழங்கியிருக்காங்க, நிறைய ரியாலிட்டி ஷோக்களையும் வந்து தொகுத்து வழங்கின ஒரு ஆங்கராகவும் இருந்திருக்காங்க. இவங்க கார்த்திக் அப்படிங்கிறவங்களை வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சிங்கப்பூரில் செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ அடிக்கடி வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தொடர்ந்து வந்து இந்தியாவில் வந்து தங்கியிருந்து நிறைய ஷோக்கள் வந்து ஹோஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் செட்டில் ஆகிட்டாங்க. இவங்க ஒரு யூடியூப் சேனலும் ரன் பண்ணிட்டு வராங்க. ஸோ அதில் வந்து சிங்கப்பூரில் அவங்க பண்ணுற சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் போஸ்ட் பண்ணுவாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து அவங்க ப்ரெக்னென்சியை வந்து ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நிறைய மெட்டர்னிட்டி ஃபோட்டோஷூட் பிக்சர்ஸையும் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இவங்களுக்குன்னே பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பெண் குழந்தை பிறக்க வேணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட நீண்ட நாள் ஆசையாக இருந்திருக்கு. ஸோ அது ரொம்ப நிறைவேறினதாகவும் ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணதாகவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் சிங்கப்பூரில் தான் வந்து இவங்க வந்து குழந்தை பிறந்திருக்கு. ஸோ இது நார்மல் டெலிவரி மூலம் ரொம்பவே ஹாப்பியாகவும் ஃபைனாகவும் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க.